அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு கிருஷ்ணா. இது உங்கள் சேனல் தியரி ஆர் பிராக்டிகல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜாப்பனீஸ் மேத்தமெட்டிக்ஸ் ட்ரிக். அப்படி இந்த ட்ரிக்கில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறீங்களா? இதில் வந்து உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் தெரிய வேண்டாம், ஜஸ்ட் ஒரு அடிஷனை வச்சே ரெண்டு நம்பரை வந்து ஆட் பண்ணிட்டு போயிடலாம், மல்டிப்ளை பண்ணிட்டு போயிடலாம். அது எப்படின்னு கேங்களா? இப்போ வந்து 42 × 21 அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து இப்போ வந்து நான் மல்டிப்ளை பண்ணால் ஒன்றும் இல்லை. இப்போ 42 அப்படின்னு ஒரு 21 டைம்ஸ் சொல்லிட்டு இப்போ அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அதான் இல்லை, இது வேட்ருக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இப்போ 42 வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 4 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1, 2, 3, 4 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிட்டேன். அடுத்து 2, அடுத்து 2னா கீழே, அடுத்து ஒரு 2 லைன்ஸ் லெஃப்ட் டு ரைட் ட்ரா பண்ணுங்கள். அடுத்து 2, 1 அப்போ வந்து இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். அப்போது 2 இப்போ ரெண்டு லைன் இங்கே ட்ரா பண்ணிட்டேன். அடுத்து 1, அடுத்தது கொஞ்சம் தள்ளி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வந்து 3 இன்டர்செக்ஷனாக பார்க்கணும். இது 1, இப்போ இது 1 பார்த்துட்டு அப்போ இதில் வந்து இந்த ரெண்டு லைன் ஜாயின் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஒரு டாட்டை வந்து எடுத்துக்கோங்க. இங்கே ஒன்று ஜாயின் ஆகுது, இங்கே ஒன்று ஜாயின் ஆகுது. அப்போ வந்து இது 2 டாட்ஸ் இருக்குதுனால 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து இங்கே போய் பாருங்கள் எத்தனை இருக்குன்னு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இப்போ 8 இது இருக்கிறனால 8 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள் இங்கே எத்தனை இது ஜாயின் ஆகுதுன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இப்போ இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8, 8, 2 இவ்வளோதாங்க. உங்களுக்கு வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன் தெரியும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு லைன்ஸை ட்ரா பண்ணி ஆட் பண்ணியே ஆன்சர் எடுத்துடலாம். இது வந்து சிம்பிளான ஒன்று தான். இது வந்து நம்ம இப்போ 3 டிஜிட்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ 2 டிஜிட்டுக்கு ஆன்சர் வந்துட்டு அடுத்து 3 டிஜிட் ட்ரை பண்ணலாம். இப்போ 3 டிஜிட் நான் என்ன எடுத்துக்கிட்டு பாருங்க. 4, 3, 1 × 2, 3, 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதே இதுதான் இப்போ ட்ரை பண்ண ஃபாலோ பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு 4 லைன் வரைஞ்சிக்கோங்க. 4 லைன் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து ஒரு 3 லைன் வரைங்க. 1, 2, 3 அடுத்து ஒரு 1 லைன் வரைங்க. 1 இப்போ வரைஞ்ச அப்புறம் அடுத்து ஒரு 2 லைன்ஸ் வரைங்க. 1, 2 அடுத்து நடுசு 3 இருக்கனால 3 லைன்ஸ். 1, 2, 3 லைன்ஸ் வரைஞ்சிட்டு அடுத்து ஒரே ஒரு லைன். 1 இப்போ வரைஞ்சிட்டு இதுலேயும் அதே மாதிரி பாருங்கள். இதில் வந்து மொத்தம் எத்தனை வரணும்? 1, அடுத்து இந்த 2, அப்போ மிட் பொசிஷன் அப்படியே எடுத்துக்கோங்க. அடுத்து 4, 5 மொத்தம் 5 இது வரும், 5 டிவிஷன் வரும். ஃபஸ்ட்டு இதுலேருந்து செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 1, இப்போ இது வந்து 1, இது வந்து இப்போ எடுத்துக்கிறோம். அடுத்து ரெண்டாவது பார்க்கும்போது இது இப்படி பாருங்கள், லைட்டாக இது கன்ஃபியூஸாக இருக்கும் பிகாஸ் நான் லைனை வந்து ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ணல. இது அடுத்த இதில் பாருங்கள், அடுத்த ஸ்டேஜில் பார்க்கும்போது 1, 2, 3, 4, 5, 6 இப்போ 6 வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து மிடில் ஸ்டேஜில் பார்க்கும், மிடில் ஸ்டேஜில் பார்க்கும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 அப்படின்னு 2 டிஜிட் வந்துச்சுன்னா 5 வந்து இங்கே வச்சுட்டு 1 வந்து கேரி மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது ஆட் பண்ணிட்டு அது என்ன வரும்னு பாருங்கள். இதையும் கரெக்டாக பிரித்து வச்சுக்கோங்க. இது வந்து லைன் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலும் இப்படி டைகனலாக இருக்குது, நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக போட கிளியராக இருக்கும். இப்போ இதில் ஆட் பண்ணி பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 அடுத்து இங்கே ஒரு 3 டிஜிட்ஸ் இருக்குது. 13, 14, 15, 16, 17, 18 ப்ளஸ் ஆல்ரெடி 1 இருக்குது, அந்த 1 எடுத்துக்கிறோம். 19 அந்த ப்ளஸ் 1 வந்து இங்கே எடுத்துக்கோங்க. 1 எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த இதை எடுத்து திரும்ப எடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 8 பாயிண்ட் இருக்குது. அப்போ 8 வந்து ஒரு 1 ஆட் பண்ணால் 9 ஆயிரும். இப்போ மொத்த ஆன்சர் நீங்கள் பார்க்கும்போது 9, 9, 5, 6, 1 இப்போ வந்து வந்து 2, 3 டிஜிட் நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்து 9, 9, 5, 6, 1 இவ்வளோதான். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு கேல்குலேட்டரும் தேவையில்லை, உங்களுக்கு வந்து எந்த ஒரு மல்டிப்ளேஷன் டேபிள்னு தெரியணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு லைனை ட்ரா பண்ணி நீங்கள் சிம்பிளாக அடிஷனை வச்சு நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு போயிடலாம். இவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.